சிவராத்திரி அன்று சிவனுக்கு நடைபெறும் நான்கு ஜம பூஜையின் சிறப்புகள். முதல் ஜாமம் 6 மணியிலிருந்து 9 மணி வரை. முதல் ஜாமத்தில் எம்பெருமான் சோமஸ்கந்தர் அலங்காரத்தில் காட்சி தருகிறார். சிவன், முருகன், உமாதேவி இவர்கள் மூவரையும் சேர்த்தும் வழிபடுவதே சோமஸ்கந்தர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பூஜையானது பிரம்மதேவன் சிவபெருமானை நினைத்து செய்யும் பூஜையாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அபிஷேகம் பஞ்சகவியம், அலங்காரம் வில்வம், அர்ச்சனை மலர்கள், தாமரை அலரி, நிவேதனம் பால் அன்னம், சர்க்கரை பொங்கல், பழம் வில்வம், பட்டு செம்பட்டு, மணம் பச்சை கற்பூரம் சந்தனம், வாசனை புகைப்போடுதல் சாம்பிராணி, தீப ஒளி புஷ்ப தீபம், ரிக்வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த பூஜையில் கலந்து கொண்டால் நம்முடைய பிறவி கர்மவினை நீங்கும் என்பது ஐதீகம். இரண்டாம் ஜாமம் 9 மணியிலிருந்து 12 மணி வரை. இரண்டாம் ஜாம பூஜையில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இந்த பூஜையானது விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்காக செய்யப்படும் பூஜையாக கருதப்படுகிறது. வழிபட வேண்டிய மூர்த்தம் தென்முக கடவுள். அபிஷேகம் பஞ்சாமிரதம், அலங்காரம் குருந்தை, அர்ச்சனை மலர்கள் துளசி, நிவேதனம் பாயசம் சர்க்கரை பொங்கல், பழம் பலா, பட்டு மஞ்சள் பட்டு, பாராயணம் யஜுர்வேதம், கீர்த்தி திரு அகவல், மனம் அகில் சந்தனம், வாசனை புகை போடுதல் சாம்பிராணி குங்குமம், தீப ஒளி நட்சத்திர தீபம், பாராயணம் யஜுர்வேத பாராயணம் செய்யும். இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தால் செல்வ செழிப்பு பெருகும். மூன்றாம் ஜாமம் நள்ளிரவு 12 முதல் 3 மணி வரை. மூன்றாம் ஜாமம் பூஜையில் கருவறையின் பின்புறம் இருக்கும் லிங்கோத்பவரை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த பூஜையானது உமாதேவி சிவபெருமானை நினைத்து செய்யும் பூஜையாக கூறப்படுகிறது. வழிபட வேண்டிய மூர்த்தம் லிங்கோத்பவர். அபிஷேகம் தேன், அலங்காரம் கிழுவை விழா, அர்ச்சனை வில்வம் ஜாதி மலர், நிவேதம் எள்ளெண்ணம், பழம் மாதுளம், வஸ்திரம் வெண்பட்டு, சாதம் திரவம் கஸ்தூரி சேர்ந்த சந்தனம், தூபம் தேவதாறு, தீபம் 5 முக தீபம், பாராயணம் சாமவேத பாராயணம் செய்யும். இந்த பூஜையில் கலந்து கொண்ட தீய சக்திகள் நம்மை அண்டாமல் சக்தி தேவி பாதுகாப்பாள் என்பது ஐதீகம். நான்காம் ஜாமம் அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை. நான்காம் ஜாம பூஜையில் ரிஷப வாகன சிவபெருமானை சந்திரசேகரராக தரிசனம் செய்ய வேண்டும். இந்த பூஜையானது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுடன் சேர்ந்து 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வழிபடுவதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. வழிபட வேண்டிய மூர்த்தம் சந்திரசேகரர், இடபரூபர். அபிஷேகம் கற்பஞ்சாறு வாசனை நீர், அலங்காரம் கருநுச்சி, அர்ச்சனை மலர்கள் நந்தியாவட்டை, நிவேதனம் வெண்சாதம், பழம் நானாவித பழங்கள், பட்டு நீலப்பட்டு, வேதம் அதர்வன வேதம் போற்றி திருவருகவல், மனம் புணுகு சேர்ந்த சந்தனம், வாசனை புகைப்போடுதல் கற்பூரம் லவங்கம், தீப ஒளி 3 முக தீபம், பாராயணம் அதர்வன வேதம் பாராயணம் செய்யலாம். இந்த பூஜையில் கலந்து கொண்டால் சகல சௌபாகியங்களும் கிட்டும்.